வளர்ந்து விடலாம் என்கிற கனவுகளோடு காய்களை நகர்த்தி வருகிற கட்சிதான் பிஜேபி. தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்கிற வகையில் அண்ணன் தளபதி அவர்கள் தற்காலத்து புதிய தொழில்நுட்பத்தோடு தகவமைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு மாபெரும் ஹைடெக் பொலிட்டிக்கல் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய வகையில உயர் தொழில்நுட்பத்தோடு தகவமைத்துக் கொண்ட ஒரு பேர் இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டமைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கலைஞர் இல்லை, திமுக வளவெடுத்துவிடும் அல்லது சிதறி போகும் உதிர்ந்து போகும் என்றெல்லாம் கனவு கண்டவர்கள் பலர். ஆனால் அவர்களுக்கெல்லாம் சவுக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டுக்கோப்பாக வலிமையோடு வழிநடத்தி செல்லக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு பேராளுமையாக அண்ணன் தளபதி ஸ்டாலின் விளங்குகிறார். அது மட்டுமில்லை, கூட்டணி கட்சிகளையும் விட்டுவிடாமல் தோழமையோடு அரவணைத்து அனைவரையும் ஒருங்கிணைத்து எதிரிகள் இணைப்பதை போல இந்த கூட்டணி சிதறிவிடாமல் பாதுகாத்து இதனையும் கட்டுக்கோப்பாக வழிநடத்தி செல்லக்கூடிய ஆளுமை மிக்க ஒரு தலைமையாக அண்ணன் தளபதி ஸ்டாலின் விளங்குகிறார். இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான திமுக இந்த கூட்டணியை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை எதிர்த்து களத்தில் நிற்கிற போட்டி கட்சி என்கிற தகுதியை அதிமுக இழந்துவிட்டது. அதிமுகவுக்கு அந்த தகுதியே இல்லை. எம்ஜிஆர் காலத்து அதிமுக இல்லை, இப்போது ஜெயலலிதா அம்மையார் காலத்து அதிமுக இல்லை, இப்போது எடப்பாடி காலத்து அதிமுக, ஆனால் அது மோடி அதிமுக. முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியின் பினாமி கட்சியாக மாறிவிட்டது. அதிமுக தொண்டர்களுக்கு, அப்பாவி தொண்டர்களுக்கு நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் எம்ஜிஆரை இணைத்து ஜெயலலிதா அம்மையாரை இணைத்து இரட்டையிலைக்கு ஓட்டு போட்டால் அது மோடிக்குத்தான் வலு சேர்க்குமே தவிர அதிமுகவுக்கு வலு சேர்க்காது. பிஜேபியை தான் அது வலுவாக்குமே தவிர அதிமுகவை வலிமையாக்காது. எப்போதே அதிமுகவை மோடியிடம் அடமானம் வைத்து விட்டார் எடப்பாடி. ஏனென்றால் முதல்வர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அரசையும் பாதுகாக்க வேண்டும், தங்களுடைய ஊழல் உள்ளிட்ட அத்தனை லஞ்சலாவண்ய நடவடிக்கைகளையும் சுதந்திரமாக செய்ய வேண்டும், நாடு எக்கேடு கேட்டால் நமக்கு என்ன, மொழி அழிந்தால் என்ன, மாநில உரிமைகள் பறிபோனால் என்ன, நீட் வந்தால் என்ன, ஏது தமிழர் உள்ளே கிடந்தால் என்ன, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் சுற்றுச்சூழல் அழிந்தால் என்ன, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. முதல்வர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அரசாங்கத்தை ஐந்தாண்டுகளுக்கு தொடர்ந்து நடத்த வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக அதிமுகவையும் தமிழ்நாட்டையும் மொத்தமாக பிஜேபியிடம் அடமானம் வைத்து விட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும். இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டை மீட்க, தமிழ் மொழியை காக்க, சமூக நீதியை பாதுகாக்க, ஜனநாயகத்தை பாதுகாக்க, ஒட்டுமொத்தத்தில் இந்திய அரசமைப்பு சட்டத்தையே பாதுகாக்க நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கட்சிகளை 5 ஆண்டுகளுக்கு முன்பே ஒருங்கிணைத்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை கட்டமைத்து அதை வெற்றிகரமாக வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த கூட்டணி தேர்தல் நேரத்தில் பேரம் பேசி படித்த கூட்டணி அல்ல, அதிமுக கூட்டணியை போல போராட்ட களத்தில் கைகோர்த்து உருவான கூட்டணி. நீட் எதிர்ப்பு போராட்ட களத்தில் கைகோர்த்து நின்றோம், மாநில உரிமைகள் பறிபோகிற நேரத்தில் போராட்ட களத்தில் கைகோர்த்து நின்றோம், காவிரி நீர் பிரச்சனை குறித்த போராட்ட களத்தில் கைகோர்த்து நின்றோம், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்க்கிற போராட்ட களத்தில் கைகோர்த்து நின்றோம், தொழிலாளர்களுக்கு விரோதமாக விவசாயிகளுக்கு விரோதமாக சட்டங்களை கொண்டு வந்த போது போராட்ட களத்தில் கைகோர்த்து நின்றோம், குடியுரிமை திருத்த சட்டம் என்கிற ஒரு கொடிய சட்டத்தை கொண்டு வந்து இந்த சமூகத்தை புலவுபடுத்த பிஜேபி முயற்சித்த நேரத்தில் போராட்ட களத்தில் கைகோர்த்து நின்றோம், அரசியலமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 370 ரத்து செய்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு இருந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்து அந்த மாநிலத்தையே 3 யூனியன் பிரதேசங்களாக துண்டு போட்ட போது நொறுக்கிய போது போராட்ட களத்தில் கைகோர்த்து நின்றோம்,
மோடி அரசின் முகத்திரையை கிழிப்பதற்காக எடப்பாடி அரசின் ஊழலை அம்பலப்படுத்துவதற்காக போராட்ட களத்தில் கைகோர்த்து நின்றோம். அப்படி போராட்ட களத்தில் கட்டமைக்கப்பெற்ற கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதிமுகவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இருக்கிற கூட்டணி திரைமரவிலே பேரம் பேசி பேரம் படிந்த பிறகு உருவான கூட்டணி. அதற்கு முன்னாள் வரையில் கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள். ஜெயலலிதாவின் ஊழல் என்று புத்தகம் போட்டார்கள். ஜெயலலிதா ஊழல் குற்றவாளி அவருக்கு மணிமண்டபமா என்று கேள்வி எழுப்பினார்கள். எடப்பாடியை மிக கேவலமாக கொச்சைப்படுத்தினார்கள். ஆனால் தேர்தல் நேரத்தில் பேரம் பேசி திரைமறைவில் பேரம் பேசி சீட்டும் நோட்டும் படிந்த பிறகு உருவான கூட்டணி அது பேரத்தில் படிந்த கூட்டணி. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலே உருவான கூட்டணி என்பது அச்சுறுத்தலாக உருவான கூட்டணி. நீ என் கூட கூட்டணி வச்சுக்கலன்னா இன்கம் டாக்ஸ் ரைடு நடக்கும். என் கூட நீ கூட்டணி வச்சுக்கலன்னா என்போர்ஸ்மெண்ட் டிவிஷன் வந்து பாயாகும், அமலாக்கத்துறை வந்து பாயுவோம். நீ சேர்த்து வச்சிருக்கிற சொத்தெல்லாம் கட்டி வச்சிருக்கிற பண மூட்டைகள் எல்லாம் அள்ளிட்டு போயிடும். பதவி போயிடும், அதிகாரம் போயிடும், அரசை கவிழ்ப்போம், உன் கட்சி எம்எல்ஏக்களையே விலைக்கு வாங்குவோம். இந்த அச்சுறுத்தலால் பிஜேபியை தவிர்க்க நினைத்தாலும் தவிர்க்க முடியாமல் எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு இணைந்து கூட்டணியை வைத்திருக்கிறார்கள். பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இடையில இருந்த கூட்டணி அச்சுறுத்தலாகின்ற கூட்டணி. பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில இருந்த கூட்டணி பேரத்தால் படிந்த கூட்டணி, அப்பட்டமான சந்தர்ப்பவாத கூட்டணி, நாட்டை தமிழ் நாட்டை அடமானம் வைக்கிற கூட்டணி. அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலே உருவாகி இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, சமூக நீதி கூட்டணி, ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான கூட்டணி. தமிழ்நாடு முழுவதும் ஒரு அலை வீசுகிறது, ஸ்டாலின் அலை. தமிழ்நாடு முழுவதும் ஒரு அலை வீசுகிறது, அதன் தளபதி ஸ்டாலின் அலை வீசுகிறது. ஏன் அவர் முதல்வராக கூடாது? துணை முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஜெயலலிதா அம்மையாரால் விரல் நீட்டி குற்றம் சுமத்த முடியாத அளவுக்கு ஒரு தூய்மையான ஆட்சி நிர்வாகத்தை தர முடிந்த ஒரு துணை முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவர் ஆட்சிக்கு வந்தால் ஊழலற்ற நல்லாட்சியை அவரால் வழங்க முடியும் என்று மக்களிடையே ஒரு நம்பிக்கை துளிர்த்திருக்கிறது. ஆகவே ஒரு அமைதி அலை, அதுதான் அண்ணன் ஸ்டாலின் அலை. தமிழ்நாடு முழுவதும் நூற்றுக்கு நூறு 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்பது யாருக்கும் மாற்றுக்கருத்து இல்லை. தோழர்களே, காசு கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கி மக்களையே விலைக்கு வாங்கி ஆட்சிக்கு வந்துவிட முடியும் என்று கனவு காணுகிறார்கள். ஆனால் இந்த முறை அது எடுபடாது, அது எடுபடாது. ஏனென்றால் மோடியின் கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். அவரை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே தாராபுரத்திலிருந்து மோடி சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளிலும் நானே நிற்கிறேன் என்கிறார். நல்லா நல்லா சொல்லி ஒரு முறை சொல்லுங்க மோடி, மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க, நன்றாக சொல்லுங்க, அழுத்தமாக சொல்லுங்க, 234 மோடிகளையும் தோற்கடிப்போம். தமிழ்நாட்டு மக்கள் உறுதியேற்றிருக்கிறார், அதைத்தானே எதிர்பார்க்க. 234 தொகுதிகளிலும் மோடி தான் இருக்கிறார், இதைத்தானே நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதிமுக இல்லையே, பாமக நீர்ந்து போய்விட்டது. பிஜேபியுடைய சின்னங்கள் ஒரு சின்னம் கிடையாது. பிஜேபிக்கு மூன்று சின்னம் இருக்கிறது தமிழ்நாட்டில், ஒன்று தாமரை, இரண்டாவது இரட்டை இலை, மூன்றாவது மாம்பழம். நீ இரட்டைக்கு ஓட்டு போட்டாலும் அது பிஜேபிக்கு போட்டதாகத்தான் பொருள், நீ மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபிக்கு போட்டதாகத்தான் பொருள். சரி, ஏன் பிஜேபியை நாம் தோற்கடிக்க வேண்டும்? ஏன் பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள் வரவிடாமல் விரட்டி அடிக்க வேண்டும்? அதிமுக மாதிரி அது ஒரு அரசியல் கட்சி தானே? திமுக போல அது ஒரு அரசியல் கட்சி தானே? கம்யூனிஸ்ட் கட்சிகளை போல அது ஒரு அரசியல் கட்சி தானே என்று சிலர் திட்டக்கூடும். அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், பிஜேபி திமுக போல, அதிமுக போல, காங்கிரஸை போல, கம்யூனிஸ்ட் கட்சிகளை போல, விடுதலை சிறுத்தைகளை போல ஒரு சராசரி அரசியல் கட்சி அல்ல. அது பயங்கரவாத மக்கள் விரோத கொள்கையை கொண்ட ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் அரசியல் பிரிவு, அது ஒரு பொலிட்டிக்கல் விங் ஆஃப் ஆர்எஸ்எஸ். பிஜேபியினுடைய துணை இயக்கம் அல்ல ஆர்எஸ்எஸ், ஆர்எஸ்எஸ் உடைய துணை இயக்கம் தான் பிஜேபி.
நீ பிஜேபியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆர்எஸ்எஸ் ஐ புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபியின் கொள்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆர்எஸ்எஸ் இன் கொள்கையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆர்எஸ்எஸ் இன் கொள்கை நாம் பேசுவதை போல சமத்துவ கொள்கை அல்ல. நாம் பேசுவதை போல சமூக நீதி கொள்கை அல்ல. நாம் பேசுவதை போல சுயமரியாதை கொள்கை அல்ல. இதுதானே முக்கியம். சமூக நீதியை விட முக்கியம் வேறு என்ன இருக்க முடியும்? இடஒதுக்கீடு இல்லை என்றால் நீ நான் வெள்ளச்சட்டை போட முடியுமா? ஆசிரியராக முடியுமா? பேராசிரியராக முடியுமா? மருத்துவராக முடியுமா? பொறியாளராக முடியுமா? நீதிபதியாக முடியுமா? வழக்கறிஞராக முடியுமா? பெண்கள் இன்றைக்கு வெளியே வர முடியுமா? அதிகாரத்திற்கு வர முடியுமா? இன்றைக்கு இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்திருப்பதற்கு எது காரணம்? சமூக நீதி என்கிற கோட்பாடு காரணம். அதற்கு முதல் எதிரியே முழு எதிரியே ஆர்எஸ்எஸ் தான், பிஜேபி தான். அதை விவரித்து பேச மணிக்கணக்கில் நீளும். அவர்களுக்கு பிடிக்காத கொள்கை சமூக நீதியும் சமத்துவமும் தான். நாம் எல்லாம் சமம் சொன்னா அவனால ஏத்துக்க முடியாது. ஆணும் பெண்ணும் சமம்னா அது ஏத்துக்க முடியாது. பொம்பளை என்னைக்கா இருந்தாலும் ஆம்பளைக்கு கீழே தான் பா. எல்லா மக்களும் சமம். அதான் பெரியார் சொன்னது, பேரறிஞர் அண்ணா சொன்னது, தலைவர் கலைஞர் சொன்னது, அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது, அதுதான் ஐயா வைகுண்டர் சொன்னது, அதுதான் நம்முடைய நாராயண குரு சொன்னது, அதுதான் ஐயன் திருவள்ளுவன் சொன்னது, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அதுதான் கரியன் பூங்குன்றம் சொன்னது, யாரும் ஊரே யாரும் கேள்வி எல்லாம் எங்க ஊர் தான், எல்லாரும் என் சொந்தக்காரன் தான், ஒரு சாதிக்காரன் தான் சொந்தக்காரன், ஒரு மொழிக்காரன் தான் சொந்தக்காரன், நினைக்காத சமூகம் உலகத்திலேயே தமிழ் சமூகம் தான். அதான் யாதும் ஊரே யாவரும் உலகத்துல எவனும் இந்த ஒரு ரெண்டு சொற்கள்ல சமத்துவத்தை சொன்னது கிடையாது. யாதும் ஊரே, உலகத்துல எந்த ஊரா இருந்தாலும் யா ஊர் தான்டா. உலகத்துல இருக்கிற எல்லா மனிதரும் என் சொந்தக்காரன் தான்டா. கேள்வி என்ன சொந்தக்காரன் சுற்றத்தான் சுற்றத்தான். யாதும் ஊரே யாவரும் கேள்வி. எவ்வளவு பரந்த பார்வை, விரிந்த பார்வை, உலகத்தையே தன் குடும்பமாக பார்க்கிற பார்வை, சகோதரத்துவ பார்வை, சமத்துவ பார்வை. இந்த சகோதரத்துவத்திற்கு சமத்துவத்திற்கு நேர் எதிரான ஒரு இயக்கம் உண்டு என்றால் அது ஆர்எஸ்எஸ். அவருக்கு தேசிய குடி பிடிக்காது. இன்னைக்கு நம்ம ஏற்றுக்கிற தேசிய குடி, இந்த தேசிய குடி அவன் ஏற்றுக்க மாட்டான். ஆர்எஸ்எஸ் காரணம் கேட்டு பாருங்க, இந்த நாள் வரையில் ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகத்தில் இந்திய தேசிய கொடியை அவர்கள் ஏற்றியதில்லை. ஏனென்றால் இந்த கொடியில எங்களுக்கு உடன்பாடு இல்லை. வேற என்ன கொடி வேணும்? காவி கொடியில ஸ்வஸ்திக் போட்டுக்கணும். அந்த கொடியை தான் இந்தியாவின் தேசிய கொடியை நாங்கள் ஏற்றுவோம். அதுவரையில் இந்திய தேசிய கொடியை ஏற்க மாட்டோம். அவனுக்கு இது பிடிக்காது. இந்தியா என்கிற பெயர் பிடிக்காது. இந்த பெயரை அவன் ஏற்றுக்க மாட்டான். அவன் பாரத் மாதா கி ஜெய் தான் சொல்லுவான். இந்தியான்னு எந்த இடத்துலையும் சொல்லவே மாட்டான். ஏன்னா இந்தியாங்கிற பெயர் அவனுக்கு பிடிக்கல. இந்த நாட்டினுடைய பெயரை மாற்றணும். மதம் சார்ந்த பெயராக மாற்றணும். இந்துஸ்தான் அல்லது இந்து ராஷ்டிரம், இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் என்பதற்காகத்தான் காந்தியடிகளை சுட்டுக் கொண்டது ஆர்எஸ்எஸ் இயக்கம். இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையா இருக்கணும். இந்த நாடு மதசார்பற்ற நாடா இருக்கணும். இந்த கருத்தை அவர் வெளிப்படுத்தினார். அதுக்காகவே சுட்டுக் கொன்றார்கள். காந்தியடிகள் வந்து மாவோயிஸ்ட் கிடையாது, நக்சல்வாதி கிடையாது, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இயக்கங்களை சார்ந்தவர் கிடையாது. காடுகளிலே பதுங்கி துப்பாக்கி ஏந்தி பயிற்சி பெற்று அரசுக்கு எதிராக போராடுகிற போராளி கிடையாது. எந்த நேரமும் ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு சாது அவரையே இவன் சுட்டுக் கொள்றான்னா எவ்வளவு மோசமான பயங்கரவாதியா இருப்பான் என்பதை எண்ணி பாருங்க. ஒரு சாதுவை சுட்டுக் கொன்ற இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம். இந்திய தேசிய காங்கிரசின் தேசிய தலைவராக பொறுப்பேற்ற காலத்தில் புதுதில்லியில் தங்கியிருந்த பெருந்தலைவர் காமராஜரின் இல்லத்தில் நெருப்பு வைத்து அவரை கொல்ல முயன்ற இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம். காந்தியை கொன்ற இயக்கம், பெருந்தலைவர் காமராஜரை கொல்ல முயன்ற இயக்கம். அதனால்தான் சர்தார் பட்டேல் அந்த இயக்கத்திற்கு தடை விதித்தார். உடனே அப்ப சொன்னார், இந்தியாவில் வளரக்கூடாத ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ். இது ஒரு பயங்கரவாத அமைப்பு. இது வளர்ந்தால் எதிர்காலத்தில் இந்தியா பாழாகிவிடும், மக்களின் ஒற்றுமை பாழாகிவிடும். சொன்னது யார்? சர்தார் பட்டேல். அவருக்கு தான் இப்ப மோடி 3000 கோடி செலவு செஞ்சு செலவிச்சிருக்கிறார். ஏன்னா அந்த பட்டேல் சமூகத்தின் ஓட்டை கொடுங்கிறதுக்காக, கவருவதற்காக. அப்படிப்பட்ட ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் கொள்கைகளும் அவனுக்கு தேசிய கொடி பிடிக்காது,
இந்தியா என்ற பெயர் பிடிக்காது சுதந்திரம் சகோதரத்துவம் சமத்துவம் என்ற கொள்கை பிடிக்காத காரணத்தினால் இந்திய அரசமைப்பு சட்டம் பிடிக்காது கான்ஸ்டிடியூஷனை ஏத்துக்க மாட்டான் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுந்தார் என்பதற்காக அல்ல அந்த சட்டம் அனைத்து உழைக்கும் மக்களுக்கும் சுதந்திரத்தை தருகிறது சகோதரத்துவத்தை தருகிறது சமத்துவத்தை தருகிறது அதனால் சமூக நீதியை தருகிறது அதனால் எஸ்சி எஸ்டி மக்களும் ஓபிசி மக்களும் இன்றைக்கு கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டை பெற முடிகிறது அதனால் விவரத்தை பெற முடிகிறது அறிவுள்ளவனாக மாற முடிகிறது எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவனாக மாற முடிகிறது அவர்களின் முகத்திரையை கிழிக்க முடிகிறது இதெல்லாம் நிகழ்வதற்கு காரணம் இந்திய அரசமைப்பு சட்டம் தான் எனவே இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து விட வேண்டும் சிறுபான்மை மக்களுக்கான உரிமைகளை பாதுகாக்கிறது சட்டம் அதனால் இந்த சட்டத்தை தூக்கி எறிந்து விட வேண்டும் வேற என்ன சட்டத்தை கொண்டு வர வேண்டும் 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மனு சட்டத்தை இந்தியாவின் அரசமைப்பு சட்டமாக கொண்டு வர வேண்டும் இது ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கங்களில் ஒன்று மனு சட்டம் அரசமைப்பு சட்டமாக மாறினால் பெண்கள் மறுபடியும் அடுப்படிக்குத்தான் போக வேண்டும் பெண்கள் மறுபடியும் ஆண்களுக்கு பிள்ளை பெற்று தருகிற எந்திரமாகத்தான் கிடக்க வேண்டும் அது பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்களாக இருந்தாலும் கடைநிலையில் கிடக்கிற ஒரு உழைக்கும் சமூகத்தை சார்ந்த பெண்களாக இருந்தாலும் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்பதுதான் மனு தர்மம் அவர்களை அடிமைப்படுத்துவதுதான் அந்த மனு சட்டம் எல்லோரையும் விட உயர்ந்த சாதி அல்லது உயர்ந்த வர்க்கம் பார்ப்பனர்கள் மட்டும்தான் அத்தனை பேர் மற்றவர்கள் அத்தனை பேரும் கீழ் சாதி என்பதுதான் மனு சட்டம் அதுதான் மனு தர்மம் இந்த உண்மையை கண்டறிந்து உலகுக்கு சொன்ன தலைவர்கள் ஒருவர் புரட்சியாளர் அம்பேத்கர் இன்னொருவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அதை அப்படியே மக்களிடத்தில் சிறுமைப்படுத்தி கொண்டு போய் சேர்த்தவர் பேரறிஞர் அண்ணா அதை கட்டி காப்பாற்றி இந்த மண்ணில் சமூக நீதியை சமத்துவத்தை நிலைநாட்டிய பெருமைக்குரியவர் தலைவர் கலைஞர் கலைஞரின் பிள்ளை அதனால் அவரால் முன்னுணர்ந்து தொலைநோக்கு பார்வையோடு பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்வது ஆபத்து என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு இன்னும் சில பிடிக்காது இந்திய அரசமைப்பு சட்டத்தை பிடிக்காது என்பதை போல பல மதங்கள் இருப்பது பிடிக்காது அதனால்தான் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்றார் ஒரே கலாச்சாரம் என்றால் ஒரே மதம் தான் இந்தியாவில் இருக்க வேண்டும் ஒரே மொழிதான் இந்தியாவில் இருக்க வேண்டும் பிஜேபி வளர வளர தமிழ் உள்ளிட்ட பிராந்திய மொழிகள் அழியும் பிஜேபி வளர வளர கிறிஸ்தவம் முஸ்லிம் போன்ற பிற மதங்கள் இந்தியாவில் வாழ முடியாது அவர்கள் சுதந்திரமாக இருக்க முடியாது வன்முறைகள் வெடிக்கும் மசூதிகளை தகர்ப்பார்கள் கிறிஸ்தவ தேவாலயங்களை இடிப்பார்கள் பைபிள்களை கொளுத்துவார்கள் குரானை கொளுத்துவார்கள் அமைதி கெடும் சமூக அமைதி கெடும் பிஜேபி வளர்ந்தால் ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் ஒரே மதம் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே தேசம் ஒரே கல்வி ஒரே தேசம் ஒரே கட்சி மாநில கட்சிகள் வெறுப்பது அவங்க பிடிக்காது அதனாலதான் கூட்டணி கட்சிகள் யாரெல்லாம் கூட்டணி சேர்றாரோ அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் அவன் வந்து சுவாகா பண்ணிடுவான் சாப்பிடுவான் விழுங்கி செழித்து விடுவான் பீகார்ல நிதிஷ்குமார் கட்சி போயிருச்சு அவ்வளவு பலவீனப்படுத்திட்டார்கள் அந்த பலவீனப்படுத்துவதற்காக பாஸ்வான் கட்சியை தூண்டிவிட்டு தனியே நிற்க வைத்தார்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் தனியா நிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு யார் தண்ணி ஊத்துறது யார் பெட்ரோல் போடுறது யார் டீசல் போடுறது யோசிச்சு பாருங்க 234 தொகுதியிலும் வேட்பாளர்களை நிறுத்துகிறார்கள் என்றால் ஒரு வேட்பாளருக்கு குறைஞ்சது 30 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் வந்து இருக்கிறதே தெரியும் ஒரு தொகுதிக்கு 30 லட்சம் ரூபாய் 234 x 30 லட்சம் பெருக்கி பாருங்க அவ்வளவு பணம் மரியாதைக்குரிய ரிட்டையர்ட் ஆக்டர் நம்முடைய காலாவதியான நடிகர் நடிகைகள் எல்லோரும் இன்றைக்கு அரசியலுக்கு வந்து விட்டார்கள் அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் ஹெலிகாப்டர் தான் போய் பிரச்சாரம் பண்றார் யார் ஃபீல் பண்றார் பிஜேபியுடைய உத்திகளில் ஒன்று எல்லா மாநிலங்களிலும் இந்த மாதிரி நிறைய ஆட்களை பிடித்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை மூலமாக வாக்குகளை பிளவுபடுத்துவது திமுகவுக்கு போற வாக்குகள் என்னென்ன வகையான வாக்குகளோ அந்த வாக்குகளை எல்லாம் பிளவுபடுத்துறது அதிமுக எதிர்ப்பு வாக்கை திமுக விழுந்துடக்கூடாது நீ நில்லு நீ என்ன எவ்வளவு நாளும் திட்டி பேசிக்கோ உனக்கு நான் இன்புட் கொடுக்குறேன் பீகார்ல தான் நடந்தது ராம்தாஸ் பாஸ்வான் கட்சியை தனியாக நிற்க வைத்து பீகார் முதலமைச்சராக இருக்கிற நிதிஷ்குமாரை காலி செய்து விட்டார்கள் ராம்தாஸ் பாஸ்வான் கட்சி காலியாகிவிட்டது
ஒரு இடத்துல கூட எம்எல்ஏ ஜெயிக்கல. எல்லா மாநிலங்களிலும் இதே போன்ற உத்தி அவர்கள் கையாளுகிறார்கள். ஏன்னா அவங்களால நேரடியா மக்களை போய் சந்தித்து ஒரு கிளையை கூட கட்ட முடியாது. அது தமிழ்நாட்டில் முடியவே முடியாது. ஒரு வார்டு எலெக்ஷன் கூட பிஜேபி தனியார் நின்று ஜெயிக்க முடியாது. ஒரு வார்டு எலெக்ஷன் கூட அதனாலதான் அவங்க ஆட்கள் எல்லாத்தையும் நிறைய பேர் உள்ளாங்க. இன்னைக்கு அதிமுக டிக்கெட் பெற்றிருக்கிற பல பேர் ஸ்லீப்பர்ஸ் பிஜேபி. ஒரு 50-60 பேருக்கு மேல பிஜேபிக்கார உள்ள இருக்கும். அதிமுக கேண்டிடேட் வேட்பாளர்கள் அதிமுக வெற்றி பெற்று வரக்கூடியவர்களை கூட அவர்கள் விலைக்கு வாங்குவார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட பிஜேபியில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு தேர்தலுக்கு பிறகு அதிமுக நிச்சயம் இருக்காது. வாய்ப்பே கிடையாது. தேர்தலுக்கு பிறகு பாமக வீரியத்தோடு இருக்காது. நீர்த்து போகும். கூட்டணி கட்சிகளை சுவாகம் பண்றது அவங்க வேலை. என்ஆர் காங்கிரஸ் ஒரு காங்கிரஸ் இருக்கு பாண்டிச்சேரியில். அவங்க கூட்டு சேர்ந்து கொண்டு நாராயணசாமி அவர்களின் தலைமையிலான அரசை கவிழ்த்தார்கள். அதை பண்ணிக்கிட்டு போது என்ஆர் காங்கிரஸ் மூணு பேரை தூக்கிட்டாங்க. பிஜேபி மூணு எம்எல்ஏ வேலைக்கு வைங்க. என்னையா கூட்டணி கட்சி? அதான் எங்க கல்ச்சர், அதான் அவங்க கலாச்சாரம். தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்த முடியாது. அதனால் திமுகவை வீழ்த்த முடியாது. அவங்க ஜெயிச்சு வரட்டும். ஆனால் அண்ணா திமுக இரண்டாவது கட்சியா இருக்க கூடாது. பிஜேபி இரண்டாவது கட்சியா இருக்கணுங்கிறது தான் இப்போதைய தேர்தல்ல இந்த தேர்தல்ல பிஜேபிக்காரனுடைய திட்டம். அதனால இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்காது. பாமக நிறுத்து போகும். பிஜேபி அதிமுகவோட தப்பித்தவரை யாராவது வெற்றி பெற்றால் அவர்களை விலைக்கு வாங்கி இரண்டாவது கட்சியாக பிஜேபி இருக்க முயற்சிக்கிறது. இதையெல்லாம் புரிந்து கொண்ட காரணத்தினால் முன்னுணர்ந்த காரணத்தினால் தொலைநோக்கு பார்வையோடு அண்ணன் அவர்கள் இந்த கூட்டணியை போராட்ட களத்தில் கட்டமைத்து வெற்றிகரமாக முன்னெடுத்து தேர்தல் களத்திலும் இன்றைக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் தோழர்கள். இது ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி. ஆர்எஸ்எஸ் என்கிற பயங்கரவாத அமைப்பினால் வழிநடத்தப்படக்கூடிய பிஜேபி தான் நமக்கு எதிர்நிலையில் இருக்கிற போட்டி கட்சி. அதிமுக அல்ல, பாமக அல்ல, பிஜேபி தான். கொள்கை அடிப்படையில் எங்கே அவர்களுக்கு கிளைகள் இல்லை அது வேறு, பொறுப்பாளர்கள் இல்லை அது வேறு. இருப்பவர்கள் எல்லாம் யார், எச் ராஜாவா இருந்தாலும் அல்லது இன்னைக்கு ரிட்டையர்டாகி வந்து கட்சியிலே சேர்ந்திருக்கிற அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் காலாவதியானவர்களின் கூடாலும் பிஜேபி. ரிட்டையர்ட் ஆனாலும் வந்துவாங்க. ஏன்னா மார்க்கெட் கிடைக்கிறதா சினிமாவில் இருக்கிற போல அந்த கட்சியில் இருப்பான். அப்படி எல்லாம் போலீஸால் தேவைப்படக்கூடிய கிரிமினல்கள் அந்த கட்சியில் சேருவோம். ஆனால் அவர் வந்து சொல்றாரு தமிழ்நாட்டுக்குள்ள நின்று திமுக என்பது கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய அமைப்பு, ரவுடிகளை வைத்திருக்கிற அமைப்பு, அதை பேசுவதற்கு எந்த அருகதையும் மோடிக்கு இல்லை என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கட்டணத்தோடு நான் பதிவு செய்ய விரும்புவோம். அவங்க கட்சியில் இருக்கிற பட்டியலாம் எடுத்து பாருங்க. எல்லாம் போலீஸ்ல தேடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிறவங்க. ஆனா அவங்க வந்து சொல்றாங்க. ஏன்னா அவங்க கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடிய வலிமை திமுகவை, திமுக கூட்டணியை அதிமுக எதிர்க்கிறது, பாமக எதிர்க்கிறது, பாஜக எதிர்க்கிறது, மக்கள் நீதி மையம் எதிர்க்கிறது. அதிமுகவிலிருந்து வெளியேறிய அமமுக கூட அதிகமாக விமர்சிப்பது திமுகவை. ஏன் எல்லோரும் சேர்ந்து திமுகவை எதிர்க்கிறார்கள்? காரணம் திமுக தான் சமூக நீதியை பேசுகிறது, ஜனநாயகத்தை பேசுகிறது, சகோதரத்துவத்தை பேசுகிறது. இடதுசாரிகள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் இடம்பெற்றுள்ள ஒரு கூட்டணியாக இது விளங்குகிறது. அதனால் மக்களிடையே ஸ்டாலின் அலை வீசுகிறது. இதை சிதைக்க வேண்டும், சிதறடிக்க வேண்டும் என்கிற பிஜேபியின் அஜெண்டா. அதனால் அவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். இதை எல்லாவற்றையும் கடந்து 100க்கு 100 திமுக கூட்டணி வெற்றி பெறப் போகிறது. அதிலும் குறிப்பாக சைதை சட்டமன்ற தொகுதியில் மக்கள் தொண்டர் அன்றைய தளபதியின் நம்பிக்கைக்குரிய தளபதி, உலக சாதனையாளர், எடுத்த காரியத்தை முடிக்கும் ஆற்றல் கொண்ட செயல் வீரர், மக்களை உண்மையாக மனமுகர்ந்து நேசிக்கக்கூடியவர், தொண்டுள்ளம் படைத்தவர் அண்ணன் மா சுப்பிரமணியம் என்கிற மாசு அவர்கள் குறைந்தது 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். அவருக்கு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே தீவிரமாக இங்கே களப்பணி ஆற்ற வேண்டும். அவருடைய வெற்றியில் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது என்கிற பதிவை உருவாக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், ஜனநாயகத்தின் சின்னம்.
No, 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 no,